Hi friends, welcome to Gayu Tailoring Channel. In this video, we will see how to do the நெசவு செய்யற முறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க. இதுதான் அது. இந்த தியரியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்கிறேன். நீங்க இத ஓபன் பண்ணி பாருங்க, படிச்சிடுங்க ஃபுல்லா. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் ஓகே வீடியோக்குள்ள போலாமா துணிகள் சீர் செய்யற முறைய பத்தி இதுல ஃபுல்லா விளக்கம் கொடுத்திருக்காங்க இத நீங்க நல்லா படிச்சுக்கங்க இதில இருந்து நான் ஒரு 7 क्वेश्चन நான் எடுத்து வச்சிருக்கேன் அத உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் அதுக்கு நீங்க இத ஃபுல்லா படிச்சீங்கனாதான் ஆன்சர் உங்களுக்கு தெரியும் இதிலிருந்து ஏற்கனவே 2017ல நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இத ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் அந்த 7 क्वेश्चनக்கு நீங்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அப்பதான் உங்களுக்கு இது நல்ல பிராக்டீஸ் ஆகும் அப்ப நீங்க எக்ஸாம்ல உங்களுக்கு இதல என்ன क्वेश्चन கேட்டாலும் நீங்க அத கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணலாம் இது ஃபுல்லாவே நீங்க நல்லா படிச்சிடுங்க இப்போ நாம அந்த 7 क्वेश्चन என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இப்போ நாம பாத்திட்டு இருக்கது நான் சொன்ன 7 क्वेश्चन தான் பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் டாஷ் துணியின் எடையை அதிகரித்து அத்துணியின் மதிப்பை உயர்த்துகிறார்கள் ஏ கம்பளி பி லினன் சி பருத்தி டி பட்டு இதுல எது ஆன்சரோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 1 னு போட்டு ஏ வந்தா ஏ பி வந்தா பி அதே மாதிரி போட்டுருங்க இப்போ நம்ம இரண்டாவது क्वेश्चन பார்க்க போறோம் உள்ளாடைகள் துண்டுகள் செய்ய டாஷ் சி செய்யும் முறை பயன்படுத்தப்படுகிறது ஏ துணி நீரை உறிஞ்சாமல் இருக்கும் சி செய்யும் முறை பி நீர் புகாதவாறு இருக்க சி செய்யும் முறை சி கிருமிகளில் இருந்து தடுப்பு தடுத்து சீர் செய்யும் முறை டி உறிஞ்சும் சீர் செய்யும் முறை இதலயும் ஆன்சர் பண்ணிடுங்க இப்போ மூணாவது क्वेश्चन தறியில் இருந்து நேரடியாக தயாராகி வரும் துணியானது இந்த துணியின் ஒரு பகுதி மட்டும் சந்தைக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது ஏ கன்வெர்ட்டர் துணி பி கிரே துணி சி வண்ண நூல்களால் நெசவு செய்யப்பட்ட துணி டி சி செய்யப்பட்ட துணி இதுல எது ஆன்சரோ நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க நானாவது क्वेश्चन டை மீத்தில் டை ஹைட்ராக்ஸி எத்திலீன் யூரியாவை பயன்படுத்தி துணிகளின் டாஷ் ஆகும் ஏ சுருக்கங்களை தடுக்கும் சீர் செய்யும் முறை பி கிருமிகளில் இருந்து தடுக்கும் சீர் செய்யும் முறை சி நெருப்பு ஜுவாலையால் அழியாத தன்மையுடன் சீர் செய்யும் முறை டி நீர் புகாதவாறு இருக்க சீர் செய்யும் முறை இதுல என்ன ஆன்சரோ பண்ணிடுங்க இப்போ அஞ்சாவது क्वेश्चन எம்பாசிங் செயல்பாடு எந்த துணியில் மட்டும் செயல்படுவதில்லை ஏ பட்டு பி லினன் சி பருத்தி டி கம்பளி இதுல எது ஆன்சரோ கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கது ஆறாவது क्वेश्चन அசௌகரியம் ஏற்படுத்தும் ஆடையானது எந்த முறையில் சீர் செய்யப்படுகிறது ஏ துணி நீரை உறிஞ்சாமல் இருக்க சீர் செய்யும் முறை பி நீர் புகாதவாறு இருக்க சீர் செய்யும் முறை சி உறிஞ்சும் சீர் செய்யும் முறை டி கிருமிகளில் இருந்து தடுத்த சீர் செய்யும் முறை இதுல எது ஆன்சரோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இப்போ ஏழாவது क्वेश्चन வெப்பப்படுத்தப்பட்ட உருளைக்கு இடையே துணிகளை செலுத்தி டிசைன் துணியின் மேற்பரப்பில் பிற பாகத்தை விட உயர்ந்து தோன்ற செய்யும் செயலானது என்ன ஏ பிரஸ்ஸிங் பி டெண்டரிங் சி மெசரேசிங் டி எம்பாசிங் இதுக்கு என்ன ஆன்சரோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த 7 क्वेश्चनுக்கும் ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க
அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். இந்த க்வெஸ்சனுக்கு உள்ள லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.